டியர் சிஸ்டர் அண்ட் பப்பு, முதல்ல நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் மட்டும் தனியாக ஓஷன் பார்க் வந்துட்டேன். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நானே, மணிபாய், ராமணா எல்லாரும் சேர்ந்து ஓஷன் பார்க் வரோம். த லேசி பாய், சிவகார்த்திகேயன் அண்ட் த கேங் வில் ஜாயின் அஸ் லேட்டர். இப்போ நாங்கள் வந்து ஓஷன் எக்ஸ்பிரஸில் போகிறோம். இது இந்த இந்த ரைடு போகும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப சீ கடியில் போக போகிறீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தண்ணியில் போய் கடலுக்கு நடுவில் ஒரு ரைடு இருக்குது, அந்த ரைடில் தான் போக போகிறோம். அது வந்து மைண்ட் ரைட், பார்க்கவே ரொம்ப டவலாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லை. நான் போகிறேன். ஒரு பெல்ட்டு கிழ்த்து எதுவுமே கிடையாது அதில். பயங்கரமா இருந்தது, கடல் உள்ள விழுந்துருவோம் நினைச்சோம், ஆனா எப்படியோ தப்பிச்சு வந்து ரொம்ப சாமி குத்தா நிக்குது, இப்படியே சுத்த விடுது, பெல்ட் கூட இல்ல, பயமா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தைரியத்துல போறேன். ஒண்ணும் இல்லப்பா, ரோமம் மட்டும்தான் ஓவர், ட்ரெய்லர் தான் ஓவரா இருக்கு. படம் வேஸ்ட், ஓடாது ஓடாது, வாங்க வாங்க. சிவகார்த்திகேயன் போய் ஜுஜிபி பாய்ஸ் கிட்ட இருந்தா யூ இஸ் அண்ட் என்ஜாய். பாவம், ஒருத்தர் அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கார், அதே நம்ம ஆள் எடுத்துட்டு இருக்கார். இன்னும் கொஞ்சம் லைட்டு காது லைட்டா குயின்னு இருக்கு இந்த ரைட்ஸ்னால. ஒரு சீ லயன், எங்களுடைய சிரிப்பு லயன் சிவகார்த்திகேயன் வராத காரணத்தினால், தாமதம் ஆவதினால், இந்த சி லயனுடன் நான் ஒரு படம் எடுத்து கொள்கிறேன். இன்னொரு வாட்டி எனக்கு இங்கே கிஸ் கொடுத்துருக்கு இந்த இடத்துல, இந்த கண்ணத்துல தான். ஐயோ, ஒரு மாதிரி இருக்கணும் இருக்கும். ஒரு வீர தீர சூர குளிப்படையின் தலைவர் வாங்க நிறைவடைகிறது, நிறைவடைகிறது என்னுடைய நிகழ்ச்சி. இவர நாம அங்க சந்திப்போம், அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இருந்தா சந்திப்போம், பை. இங்க
அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்கள் வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம் சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரித்து வச்சிருவோமே, அவ்வளோதான் வாங்க போவோம். நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க மனசில் ஏதோ புன்னகை மன்னன் கமலஹாசன் ரேகா மாதிரியும் ஒன் 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 டோ டோ டோன்னு சொல்லி குதிச்சு சாக போகிற மாதிரியும். ஆமாம், ரேகா மாதிரி இல்லை, இப்படியே தான் இருக்குதுகள். பிரியறாங்களான்னா பிரிய மாட்டுறாங்க, அப்படியே பிரிஞ்சாலும் சரி. அங்கே எப்படி உட்கார போகிறான்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் கிசரி சமாதியாக உட்காந்துக்கலாம் எப்படின்னு வெயிட்டன்சி வெயிட்டன்சி. வந்து சுருக்கமாக சொல்லும் போது வயித்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம், பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். இப்படியே போச்சுன்னா வைஃபை கூட்டு வரலாம், கில்ட்டி கான்சியஸா? இப்போ இது வரைக்கும் இல்லை, கேட்டவொன்னே வந்துருச்சு. இல்லை அவங்களாவது சந்தோஷமாக இருக்குமே அங்கே அப்படின்னு சொல்லி. இப்போ என் குடும்பத்தில் இப்போ எப்படி நான் போயிடுவேன், இருந்து என் பொட்டாட்டி குடும்பத்தை பார்த்துக்கோ இல்லையா? ஸோ கூட்டு வராது ஒரு வகையில் நல்லது தான் நினைக்கிறேன். மேல போனங்க, அப்புறம் தான் தாத்தா தெர்றாரு, தாத்தா தெர்றாரு. எங்க தாத்தா மேல பார்த்தேன், அவர் நல்லா இருக்காரு வரியான்னு கேட்டாரு, நான் வரலன்ட்டு ஓடியா. கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க, பட் குட் பாயின்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன் குடும்ப குட்டி எல்லாம் நல்லா இருக்குண்டா, இறக்கி விடுறாங்க, இறக்கி விட்டான். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க நைஸா தான் இருந்திருக்கணும், இருக்கணும். பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா? இப்போ டிடியோ கம்மியா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தலா ₹50 பரிசு காத்திருக்கிறது. எஸ்எம்எஸ்ஸே பண்ணி விட்ருங்க, நம்பர் 243286 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். தலைவர் என்ன சொல்லிருக்காரு, சந்தோஷமா இருங்க, அதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இந்த பிளாஷ் ரைடு இருக்குங்க, அந்த ரைடை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது ஒரு 130 அடியில இப்படி கொண்டு போய் இப்படி குப்பரக்கா கவுத்துறானுங்க. சிம்பிள், இப்படி 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 தாளா, அம்மா தாளாட்டமே இப்படி இப்படி தாளாட்டி, அம்மா 130 அடியிலயா தாளாட்டறாங்க, தாளாட்டி இருப்பாங்க போல. ஒரே ரொட்டி அப்படிக்கா அப்படி அப்படி ஒரு ஜம்ப், ஒரு வாட்டிலாம் கிடையாதுங்க. இப்ப நான் ரெக்கார்ட் பண்றேன், 9 வாட்டி அது இப்படி 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 சுத்துது. இல்ல இல்ல, பாக்குறதுக்கே நமக்கு தலை சுத்துது. அது ரொம்ப ஈஸி, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் வர மாட்டேங்குது. நான் வரமாட்டேங்க, அதாவது வீரனா இருங்க, வீரனா இருக்குங்க, எனக்கு வீரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துல நான் கோலைங்க, நான் வேஸ்ட்டுங்க, நான் ஒரு வீணா போனவங்க, நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு வந்து ஒரு வீரனா இருக்கிறத விட உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம்ங்க. கடமை நிறைய இருக்குதுங்க, கடன்லாம் வாங்கி வச்சிருக்கிறேங்க, அதெல்லாம் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதனால நான் வந்து வேடிக்கை பார்க்குறேன், வீடியோ எடுக்கிறேன். டிடி நீங்கள் போய்ட்டு வாங்க. அங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃப்ளாஷு, இதுக்கு தான் இந்த டிடி பொண்ணு வந்து என்னை வந்து
பங்கேற்றுங்கன்னு கேட்டே இருக்கு. இப்படி கா போய் நமக்கு போதும், மேல போய் ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்துவாங்களா, அங்க நின்று நமக்கு ஒரு செகண்டே போதுமே. அங்க குழந்தைங்கள யாரு வித்த பிள்ளையோ கதறுதுங்க, கதறுது, காப்பாத்தாள் கிடையாது. எனக்கு போயிரும். பார்த்ததுக்கே பீதி ஆயிருச்சு. நடத்துறாங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகாதீங்க. இப்ப நல்லதுக்காக சொல்றேன், பாக்குறதுக்கே பீதி ஆகுது. அரிய வகை இது வந்து ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேல விக்குது. இதுல வறுமல் மட்டும்தான் சரியா, குழம்பு வைக்க முடியாது. நல்லா பாருங்க. அந்த மீன்களோட அந்த அவங்க வேலை செய்யறது 5:30 ஆனா நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம். ஆனா எதிர்பக்கத்துல நிறைய மனுஷா வந்துட்டு இருக்கா, இவங்க எல்லாம் இப்பதான் வருதுகள், எப்ப போக போறதுகளோ. இந்த டைம்ல பிளாஷ் எல்லாம் ஏறினா அவன் வானத்துக்குள்ளதான் சுத்துறான். பிளாஷ் இப்ப இருந்தாலுமே உமக்கு என்ன செய்ய பத்தி அவன் சத்தம் ஆட்டோ ஆட்டோ ஹாரன் அம்மா இது கீழே போத. டென்னிஸ் கோர்ட் பாத்தீங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரே அகாசி. ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ. மீச்சு இட்லி சாப்பிட்டீங்களா? யா சாப்பிட்டேன். கூட என்ன சாப்பிட்டீங்க? கூட டென்னிஸ் பால். நல்ல வேலை டென்னிஸ் பால் சாப்பிட்டீங்க. கிரிக்கெட் பால் தான் கஷ்டமா இருக்குமே சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இட்லி கொண்டு வந்தவரு எங்க அண்ணன் தான், அவர் தான் ஃபுல்லா கேரி பண்ணிட்டு வந்தாரு. 4 இட்லிக்கு 40 தண்ணி பாட்டு வாங்கின ஒரே ஆளு எங்க அண்ணன் தான். இல்ல தீபாக்கா, இவங்க இவங்களை பத்தி சொன்னா சமையல்ல பயங்கரமான டைரக்டா தரைக்கு கொண்டு போகாம விடாது. குதிக்குது, சிரிக்குது, அழுகுது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கரடி, இந்த பாருங்க சார் பாண்டா கரடி, அதை நான் திருடி என் வீட்டில் கொண்டு போய் வைக்க போறேன் சார். கண்டனக்கா ஏனக்கா பண்டாரம் பாண்டாக வாழ விடு, அது இங்கிலீஷ்ல லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு எழுதி. நம்ம ராம் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பாண்டா ராம் அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூ சா த பாண்டா கரடி. All the guys, I am telling you, DDL, forget it. You should love Panda. Panda, எப்படி தெரியுமா லவ் பண்ணுவோம், எந்த மாதிரி சொல்லுவார் வாஸ்கர் அலைகள் இல்லை கார்த்திக் ராதா எப்படி லவ் பண்ணா, அந்த மாதிரி நீ பாண்டாவை லவ் பண்ணணும். அதே சைவில் கிளியோ என் ஃபிலிம் பை பாரதராஜா பாய்.